வெல்கம் டு ஸ்டூடியூ நியூஸ் திறக்காம யாராத்தையும் பார்க்கறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கார் ஸோ பாஜக ரொம்ப விமர்சிக்கிறார் சிவி சி வி சண்முகம் டி ஜெயக்குமார் கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து கம்மி பண்ணிட்டாங்க விமர்சிக்கிறதை ஆனால் கேபி முனுசாமி தொடர்ந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை இவங்களாம் விமர்சிச்சுருக்காரு ஸோ அவர் தான் செக் வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அவர் மகன் தான் பார்த்திங்கன்னா அறா தேர்தலில் அந்த கிருஷ்ணகிரியில் நிற்கிறாரு ஸோ அதிமுக சார்பில் பார்த்திங்கன்னா முனுசாமியோட மகன் ரெண்டாலுமே பாஜக நிற்கிற கேண்டிடேட் பார்த்திங்கன்னா எக்ஸ் எம் அதாவது அதிமுக எம்பியாக இருந்தவர் ஸோ அங்கே அவர் நிற்கிறனால பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்க இருக்காங்க ஸோ கிருஷ்ணகிரியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கே பி முனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து பதிலடி கொடுக்கணும் செக் வைக்கணும் சொல்கிறக்காண்டி பாத்தீங்கன்னா இப்பவே களத்தில் இறங்கிட்டாங்க டெல்லி ஸோ இந்த எஃப்மேஷன் முடிச்சாலு தேங்க்ஸ் ஜி சிடியும்